ஹாய், ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்க்குறது உங்கள் ரைஸ் ஆஃப் ஜஸ்டிஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோக்கி ட்ரெய்லரோட பிரேக் டவுன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ட்ரைலர் பிரேக் டவுன்ல போகிறதுக்கு முன்னாடி, அந்த ட்ரைலரில் வந்து ஒரு கேரக்டர் லோக்கியில் யாராக வந்து வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். ஸோ என்கிட்ட ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்குது. ஸோ 50-50 நான் வந்து கன்ஃபார்மாக இருக்கேன் அந்த கேரக்டரை பற்றி. ஸோ அந்த கேரக்டர் யாருன்னா, ட்ரைலரில் ஓவர் கோட்லாம் போட்டுக்கிட்டு ஒருத்தவங்க வந்து வராங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் நான் வந்து இப்போ யாராக வந்து அவங்க வந்து லோக்கியில் வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன். ஸோ எதுக்கும் நான் ஒரு சின்ன ஸ்பாய்லர்கிட்ட வந்து சொல்லிடுறேன். ஸோ யாராக வந்து வரப்போகிறாங்கன்னா, ஃபீமேல் லோக்கியாக வர அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ லோக்கியோட ஃபீமேல் வருஷனாக வரத்துக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆல்ரெடி லோக்கியில் வந்து ஃபீமேல் லோக்கி இருக்க மாதிரி ஒரு செட் ஃபோட்டோ வந்து லீக் ஆச்சு, அது எல்லாருக்குமே வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கேரக்டரோட காஸ்ட்யூமை பார்க்கும்போது எல்லாரோட மைண்ட்லேயும் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆகிறது நம்ம டாக்டர் டூமாக தான் இருக்கும். ஸோ நான் கூட ஃபஸ்ட் அப்படி தான் நினச்சேன். அந்த கேரக்டரோட கையை நீங்கள் வந்து உத்து பார்த்தீங்கன்னா, அது வந்து டாக்டர் டூமோட கை மாதிரியெல்லாம் இருக்காது, ஒரு சின்ன கையாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் டாக்டர் டூமாக இருக்க வாய்ப்பு இல்லைன்னு வந்து நான் சொல்றேன். ஸோ யாருக்கு தெரியும், டாக்டர் டூமா கூட இருக்கலாம், ஆனா ஃபீமேல் லோக்கியா இருக்க அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குன்னு வந்து நான் சொல்றேன். ஸோ வேற யாரனா கூட இருக்கலாம். ஸோ நம்ம லோக்கி டெசரக்டா தூக்கின்னு போனாரு, அவர் ஏன் டைம் வேரியன்ஸ் அத்தாரிட்டி வந்து தூக்கின்னு போனாங்க ஒண்ணுமே புரியல. மேபி டெசரக்ட் வச்சு டைம் டிராவல் பண்ண முடியுமா, இல்ல நம்ம லோக்கி எதனா டைம் கூட விளையாடி இருக்காரா, டைம் மிஷின் எதனா திருடி எதனா பண்ணிருக்காரான்னு தெரியல. ஸோ மேபி நம்ம ஃபீமேல் லோக்கி வந்து இந்த ஸ்டோரியில வந்தாங்கன்னா, ஃபீமேல் லோக்கி வந்து டைம் கூட எதனா விளையாடி இருப்பாங்க, அப்படியே டைம் வேரியன்ஸ் லோக்கி ஆட்டை இல்லாத உனக்கு ஹார்ட் அட்டாக்காடா அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு. அல்க்குனால அவெஞ்சர்ஸோட பிளான் சொதப்பிட்ட பிறகு நம்ம லோக்கி வந்து டெசரக்ட் எடுத்துன்னு போயிடுவார்ல. ஸோ அப்படியே வந்து காமிக்கிறாங்க, அப்போ வந்து ஒரு பைஃப்ராஸ்ட் வருது. ஸோ இந்த பைஃப்ராஸ்ட் வந்து நம்ம லோக்கி தப்பிச்சு போகிற பைஃப்ராஸ்டாக இருக்காது. ஸோ இந்த ட்ரைலரோட டைட்டில் போகிறதுக்கு முன்னாடி, நம்ம லோக்கி பிளேன்லேருந்து குச்ச உடனே ஒரு பைஃப்ராஸ்ட் வந்து நம்ம லோக்கி எடுத்துன்னு போகும் பார்த்தீங்களா, அந்த பைஃப்ராஸ்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ லோக்கியோட லோக்கி தப்பிச்சு போகிற பைஃப்ராஸ்டாக கூட இருக்கலாம், இல்லைன்னா வேற என்ன பைஃப்ராஸ்டாக கூட இருக்கலாம். ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, லோக்கி டெசரக்டை தூக்கிட்டு தப்பிச்சு போன அப்புறம் தான் வந்து லோக்கின்னு சொல்லிட்டு டைட்டில் போடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து டெசரக்டை தூக்கி தப்பிச்சுட்டு போன பேருக்கு, நம்ம அயன் மேன் ஒன்ல நம்ம அயன் மேன் வந்து தப்பிச்சு அப்படியே பாலைவனத்தில் படுத்துன்னு பார்த்தீங்களா, அதே மாதிரி நம்ம லோக்கியும் வந்து பாலைவனத்தில் படுத்துன்னு இருக்காரு. ஸோ அப்படியே நம்ம லோக்கி ஏஞ்சிக்கிறாரு. அப்போ அங்கே சில பேர் வராங்க, அவங்க வந்து மேபி அந்த இடத்துல வாழற மக்களாக இருப்பாங்க. நம்ம லோக்கி யார் யானீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா, கிரீன் கலர் பேக்ரவுண்டில் மேட்ரிக்ஸ் மாதிரி வந்து மார்வல் ஸ்டுடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. ஸோ அப்படியே ஒரு லிஃப்ட் வருது, அந்த லிஃப்ட்டில் நம்ம லோக்கியை உணர்த்தர இருக்காங்க. நம்ம லோக்கியோட கழுத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காலர் மாதிரி மாட்டியிருக்காங்க. ஸோ அவர் வந்து ஒரு ஷர்ட் போட்டிருக்காரு, அதில் வந்து டிவிஏன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ டிவி என்ன டைம் வேரியன்ஸ் அத்தாரிட்டி, அது உங்கள் எல்லாருமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவர் கழுத்தில் ஒரு காலர் போட்டிருக்காங்க, அந்த காலர் வந்து டிவியோட காலராக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம லோக்கி எங்கேயும் தப்பிச்சு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேபி போட்டிருப்பாங்க அந்த காலரை. ஸோ ஒரு சைடில் நிற்கிறது லோக்கி, இன்னொரு சைடில் நிற்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, அவரும் ஒரு டிவி ஏஜென்ட்டாக தான் இருப்பார். ஸோ அவரோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவரோட பேர் மோபியஸ். நீங்கள் ட்ரைலரில் கேப்ஷன்ஸ் ஆன் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு வந்து தெரியும், அவரோட பேர் வந்து மோபியஸ், எம் மோபியஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இவர் லோக்கியில் யார், என்ன பண்ண போகிறாரு, இவருக்கு என்ன கேரக்டர் அப்படின்னு எனக்கு எதனா இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நான் வந்து இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ அந்த லிஃப்ட்டோட பேனலில் பார்த்தீங்கன்னா, நிறையா ஃப்ளோர்ஸ்க்கான பட்டன் வந்து இருக்குது. ஸோ அதில் FHF-னு ஒரு பட்டன் இருக்குது, அதை பார்த்த உடனே வந்து ஃபார் ஃப்ரம் ஹோம் தான் ஞாபகம் வருது. ஸோ மேபி அதை கிளிக் பண்ணால் ஃபார் ஃப்ரம் ஹோம் ஒரு டைம் லைன் கூட போகலாம். ஸோ எக்ஸ்னு இருக்குது, மேபி எக்ஸ்மேனோட டைம் லைன் கூட போக முடியும் போல இருக்குது. ஸோ நான் சொல்கிற மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு சுவிச்சஸ்மே வந்து ஒரு ஒரு டைம் லைனுக்கு வந்து அந்த லிஃப்ட்டில் போகிறவங்களை இட்டுனு போகலாம் அப்படின்னு கூட காமிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து லோக்கி பார்த்த உடனே தான் நம்மளுக்கு வந்து தெரிய வரும் கன்ஃபார்மாக. அந்த லிஃப்ட்டில் நம்ம லோக்கி மோபியஸ் கிட்ட வந்து கேட்குறாரு, என்னை சாவடிக்கிறதுக்கு இட்டுனு போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு நம்ம மோபியஸ் இல்லை இல்லை, நான் உன்னை பேசுறதுக்கு தான் இட்டுனு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம லோக்கி அதுக்கு, எனக்கு பேசுறதுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு மோபியஸ் உனக்கு பொய் சொல்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும், இப்போ கூட நீ ஒரு பொய் தான் சொன்ன, ஏன்னா நம்ம ரெண்டு பேருக்குமே தெரியும் உனக்கு பேசுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோபியஸ் லோக்கி கிட்ட சொல்றாரு. மோபியஸ்க்கு நம்ம லோக்கி ஆல்ரெடி தெரியும் போல இருக்கே, கரெக்டா சொல்றாரு. நம்ம மோபியஸ் லோக்கியை பார்த்து வாயாடி வாயாடி அந்த மாதிரி வந்து சொல்றாரு. நம்ம லோக்கி மோபியஸ் கிட்ட, எவ்வளவு நாளா நீங்க இருக்க அப்படின்னு கேக்குறாரு. மோபியஸ் அதுக்கு, எனக்கு தெரியலை, அது சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா டிவியில் டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செயல்படும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம லோக்கி, நீ என்ன சொல்கிறன்னு எனக்கு புரியலை அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம மோபியஸ், நீ புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லோக்கியை இட்டுன்னு போகிறாரு.
ஸோ சில டிவி ஏஜென்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு ரிசர்ச் பண்ணுற மாதிரி வந்து போகிறாங்க. அப்போ தான் வந்து அந்த ஹூடட் கேரக்டர், அந்த கோட் போட்ட கேரக்டர், நம்ம வந்து வீடியோவில் முன்னாடி வந்து அவங்க ஃபீமேல் லோக்கியாக இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த கேரக்டர் வந்து காமிக்கிறாங்க. ஒரு டிவி ஏஜென்ட் மாதிரி இருக்க ஒருத்தர் என்ன பண்ணுறாருனா, ஒரு வெப்பன் மாதிரி இருக்குது, அந்த வெப்பன் வந்து டிவியோட ஒரு மேஜர் வெப்பனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ட்ரைலரில் நிறைய இடத்துல அந்த வெப்பனை வந்து காமிச்சிருந்தாங்க, டிவி ஏஜென்ட்ஸ் கையிலலாம் நிறையாவே இருந்தது அந்த வெப்பன். ஸோ மேபி அது வந்து டிவியோட ஒரு மேஜர் வெப்பனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஏஜென்ட் வந்து அந்த வெப்பன் எடுக்க போகிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா யாரோ அவரோட காலை பிடிச்சி பின்னாடி இருக்கிறாங்க, மேபி அந்த உட்டட் கேரக்டராக கூட இருக்கலாம். ஸோ அப்படியே நம்ம லோக்கி க்ளோரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வராரு. ஸோ நான் உங்களுக்கு இன்னொரு ஸ்பாய்லர் அலர்ட் வந்து கொடுத்துட்றேன், ஏன்னா நம்ம லோக்கி இருக்க இடம் என்னன்னா அவெஞ்சர்ஸ் டவர். ஸோ எப்படிடா சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ நம்ம லோக்கி நின்று இருக்காரு பார்த்தீங்களா, அவருக்கு பின்னாடி இருக்க கண்ணாடியில் இருக்க ரிஃப்ளெக்ஷனை நீங்கள் பாருங்கள். அந்த கண்ணாடியில் இருக்க இடமும் நம்ம அவெஞ்சர்ஸ் இன்கேமில் அயன் மேன் டைம் ட்ராவல் பண்ணி அவெஞ்சர்ஸ் டவருக்கு வருவார் பார்த்தீங்களா, அந்த இடமும் ஒரே மாதிரி இருக்கும், அப்படியே தான் இருக்கும், அச்சசல் அதே மாதிரி இருக்கும். நீங்கள் வேணால் கம்பேர் பண்ணி பாருங்கள் ரெண்டுத்தையுமே. ஸோ லோக்கி எதுக்கு அவெஞ்சர்ஸ் டவருக்கு போனாருன்னு எனக்கு தெரியலை. ட்ரைலரில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மோபியஸும் லோக்கியும் லோக்கியோட மெமரிஸை பார்க்குற மாதிரி நம்ம அவெஞ்சர்ஸ் லோக்கியை அவெஞ்சர்ஸ் டவரில் அரெஸ்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த சீனை வந்து அப்படியே பார்த்துன்னு இருக்காங்க. ஸோ மேபி அதுக்கும் இதுக்கும் எதனா வந்து சம்மந்தம் இருக்கலாம். ஸோ அவெஞ்சர்ஸ் டவராகவும் இருக்கலாம், இல்லைனா வேறு எதனா இடமாகவும் இருக்கலாம். ஸோ 90% அவெஞ்சர்ஸ் டவராக இருக்க வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அது அவெஞ்சர்ஸ் டவராக இருந்தால் லோக்கி ஏன் அவெஞ்சர்ஸ் டவருக்கு போனான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை. மேபி வந்து அவரோட பாஸ்ட்டில் போயிட்டு அவர் வந்து ஜெயிக்கிற மாதிரி பண்ண போகிறாரோ என்னமோ, இல்லைனா வேறு எதனா வந்து பொருளை எடுக்கவோ, இல்லை வேறு என்ன விஷயத்துக்காகவும் போயிருக்கலாம். ஸோ அப்படியே அங்கேருந்து கட் பண்ணுறாங்க. நம்ம லோக்கியே ஒரு ஜட்ஜு மாதிரி இருக்க இடத்து ஒருத்தவங்கிட்ட போய் இட்டுனு போகிறாங்க. ஸோ டிவியனாவே டைம் பேலன்ஸ் அத்தாரிட்டி, டைமில் என்ன தப்பு நடந்தால் அதை வந்து சரி பண்ணுறது தான் அவங்க வேலை. ஸோ நம்ம லோக்கி வந்து ஜட்ஜு மாதிரி ஒருத்தவங்கிட்ட இட்டுனு போகிறாங்க. இவங்க உட்காந்துருக்கிறதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மூணு ஃபேஸஸ் வந்து இருக்குது, அவங்களோட ஃபேஸஸ் மட்டும் இல்லை மூணு ஸ்டாச்சுஸும் வந்து இருக்குது. ஸோ இவங்க வந்து டிவியோட ஃபவுண்டர்ஸாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அப்படி இல்லைன்னா எனக்கு தோன்றபடி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பாஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறவர், ஒருத்தர் வந்து ப்ரெசண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறவர், ஒருத்தர் வந்து ஃபியூச்சரை கண்ட்ரோல் பண்ணுறவர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து என்னோட தாட். ஸோ இவங்க யாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிளியராக தெரிய வரணும்னா நம்ம லோக்கியை பார்த்த பிறகு தான் தெரிய வரும். அதுல இருந்து அப்படியே கட் ஆகி நம்ம லோக்கியோ மோபியஸோ உட்காந்து ஒரு ஹாலோகிராம் மாதிரி ஒன்று பார்த்துருக்காங்க. அதில் தான் நம்ம அவெஞ்சர்ஸ் லோக்கி அரெஸ்ட் பண்ணுற சீன் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தார் ராக்னாரில் நம்ம லோக்கி எல்லா கூட ஃபைட் பண்ணும்போது என்ட்ரி கொடுப்பார் பார்த்தீங்களா, அதையும் பார்க்குறாங்க. மேபி நம்ம மோபியஸ் லோக்கி கிட்ட இதுதான் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கியோட ஃபியூச்சரை காமிக்கிறாரோ என்னமோ. அப்படி இல்லைன்னா மோபியஸ் ஃபியூச்சரை பற்றி ஏதோ ஒரு விஷயத்த நம்ம லோக்கி கிட்ட சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே இன்னொரு சீனில் பார்த்தீங்கன்னா சில டிவி ஏஜென்ட்ஸோட சேர்ந்து நம்ம லோக்கியும் பார்த்தீங்கன்னா ராக் ஸ்காட் அப்படின்ற ஒரு இடத்துக்குள்ளே போகிறாரு. ஸோ ராக் ஸ்காட், ராக்ஸ் ஆன் இல்லைங்க, ராக் ஸ்காட். ஸோ இந்த சீனில் நம்ம லோக்கி டிவி ஏஜென்ட்ஸோட சேர்ந்து இருக்காரு. ஸோ டிவிஏக்கு இப்போ வந்து வேலை செய்கிறாரு போல இருக்கு லோக்கி. ஸோ யாரோ ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ண வந்து அங்கே போயிருக்காங்க. ஸோ அந்த உடட் கேரக்டர், அந்த கோட் போட்ட கேரக்டரை அரெஸ்ட் பண்ண கூட போயிருக்கலாம். ஸோ அந்த கோட் போட்ட கேரக்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் அப்படியே பார்த்துன்னு இருக்காங்க. ஸோ லோக்கி டிவி ஏஜென்ட்ஸ் அவங்க பண்ணுற எல்லா வேலையும் அப்படியே பார்த்துன்னு இருக்காங்க. ஸோ ட்ரைலரில் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இருக்க ஒரு இடத்துல நம்ம லோக்கி ஒருத்தர் கூட சண்டை போடுறாரு. ஸோ அப்படியே நம்ம லோக்கி யாரோ ஒருத்தரோட சேர்ந்து ஏதோ ஒரு பொருளை வந்து டெஸ்ட் பண்ணுன்னு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணி இன்னொரு சீன் காமிக்கிறாங்க. அந்த சீனில் நம்ம மோபியஸ் யாரோ ஒருத்தங்கிட்டேருந்து ஏதோ ஒன்று வந்து வாங்குறாரு. அவங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் ஒரு டெவிலோட ஃபோட்டோ வந்து இருக்குது. ஸோ இந்த சீன் வந்து லோக்கி சீரீஸோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சீனாகவும் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம மோபியஸ் டிவியில் ஜாயின் பண்ணுற சீனாகவும் இருக்கலாம். ஸோ அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா மூணு டிவி ஏஜென்ட்ஸ் யாருக்கூடயோ சண்டை போகிறதுக்கு ரெடி ஆகிற மாதிரி இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம லோக்கி அப்படியே ஸ்டைலாக ரெண்டு கத்தி அப்படியே தூக்கி போட்டு ஃப்ளிப் பண்ணி அப்படியே பிடிக்கிறாரு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பிளானட் வந்து அப்படியே டெஸ்ட்ராய் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா வார்மியர் மாதிரி ஒரு வயலட் கலர் என்விரான்மெண்ட்டில் யாரோ ஒருத்தவங்க உட்காந்துன்னு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா நம்ம பிளாக் விடோ. ஸோ இப்படி தான் நம்ம பிளாக் விடோவை மறுபடியும் எம்சியூக்குள்ளே கொண்டு வராங்க போல இருக்கு. எப்படி நம்ம கமோராவை வேற ஒரு டைம் லைன்லேருந்து மறுபடியும் எம்சியூக்குள்ளே கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி நம்ம பிளாக் விடோவையும் கொண்டு வர போகிறாங்க போல இருக்கு. ஸோ யாருக்கு தெரியும் என்ன வேணால் பண்ணலாம், மறுபடியும் நான் வந்து சொல்லிக்கிறேன், கன்ஃபார்மாக நம்மளுக்கு எல்லா விஷயமும் தெரிய வரணும்னா நம்ம லோக்கி சீரீஸ் பார்த்த பிறகு தான் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கி ஒரு இடத்துக்கு போகிறாரு. அந்த இடம் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு நியூயார்க் மாதிரியே இருக்குது. எல்லாமே அங்கே வந்து டெஸ்ட்ராய் ஆயிருக்கு, எல்லா பில்டிங்ஸுமே அங்கே டெஸ்ட்ராய் ஆயிருக்கு, முக்கியமாக அங்கே அவெஞ்சர்ஸ் டவரும் டெஸ்ட்ராய் ஆயிருக்கு. ஸோ இன்னொரு முக்கியமான சீன் வந்து நெக்ஸ்ட் காமிப்பாங்க. அந்த சீன்ஸ்லாம் பற்றி நம்ம கடைசியாக பேசலாம். ஸோ அந்த வயலட் கலர் என்விரான்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து ஆஸ்ட்ராய்ட்ஸ் மாதிரி வந்து விழுது. ஸோ மேபி அந்த பிளானட் வந்து டெஸ்ட்ராய் ஆனதுல சில ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து கீழே விழுது போல இருக்கு. அந்த என்விரான்மெண்ட்ல நம்ம லோக்கி வந்து அப்படியே ஓடுறாரு. ஸோ லோக்கி எதுக்கு அங்கே போனாருன்னு சொல்லிட்டு எனக்கு கிளியரா தெரியல. அந்த இடத்துல நிறைய மிஷின்ஸ்லாம் இருக்கு. அடுத்த சீன்ல லோக்கி ஒருத்தர் கூட சண்டை போடுறாரு. அதுக்கு அடுத்த சீன்ல ஒருத்தவங்கள காப்பாத்துறாரு. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா சக்கார் மாதிரி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல தார் மாதிரி ஒருத்தர் கையில் சுத்தியலை வச்சுக்கிட்டு சண்டை போட்டுன்னு இருக்காரு. பின்னாடி நம்ம லோக்கியும் நின்றுன்னு இருக்காரு. அடுத்த சீனில் லோக்கி ப்ளூ வித் சில்வர் கலர் காஸ்டியூமில் பவர் ரேஞ்சர்ஸ் மாதிரி இருக்க சில பேர் கூட சண்டை போடுறாரு. ஸோ இந்த ப்ளூ வித் சில்வர் கலர் காஸ்டியூமில் இருக்கவங்க டிவி ஏஜென்ட்ஸாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது.
ஸோ கடைசியாக நம்ம நான் சொன்ன அந்த முக்கியமான சீனை பற்றி பேச போகிறோம். ஸோ இந்த சீனில் இருக்க விஷயம் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட், ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு சம்பவம், அந்த சம்பவத்தை யார் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இன்னி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அந்த சம்பவத்தை நம்ம லோக்கி தான் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு லோக்கி சீரீஸில் சொல்ல போகிறாங்க. ஸோ என்னன்னா, நம்ம லோக்கி தான் டிபி கூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கி சீரீஸில் சொல்ல போகிறாங்க. ஸோ டிபி கூப்பர் யாருன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 1970s கூப்பர் அப்படின்ற ஒருத்தர் ஒரு ஏரோப்ளைனில் போயிருக்காரு. அவர் வந்து கையில் ஒரு பாம்பை எடுத்துட்டு போயிருக்காரு. பாம்பை எடுத்துட்டு போனது மட்டும் இல்லாமல் எனக்கு $200,000 வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, இல்லைனா பாம்பை வெடிக்க வச்சிருவோம்னு சொல்லியிருக்காரு. ஸோ கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ணாங்கன்னா, பிளேனை லேண்ட் பண்ணிட்டு பிளேனில் இருக்க பேசஞ்சர்ஸ் எல்லாரும் இறக்கிட்டு அவர் கேட்ட காசை அவருக்கே குத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. ஸோ பிளேனை லேண்ட் பண்ணிட்டு இருக்க பேசஞ்சர்ஸ் எல்லாரும் இறக்கிட்டு டிவி கூப்பருக்கு காசை கொடுத்துட்டாங்க. டிபி கூப்பர் பிளேனை மறுபடியும் பறக்க வைக்க சொல்லியிருக்காரு. ஸோ பேசஞ்சர்ஸ் எல்லாரும் இறக்கிட்டு ஏரோஸ்டர்ஸ் அப்புறம் பைலட் மட்டும் இருக்க அந்த பிளேனை வந்து பறக்க வச்சாங்க. பிளேன் வானத்தில் பறந்துன்னு இருக்கு. டிபி கூப்பர் காசை எடுத்துக்கிட்டு ரெண்டு பேராஷூட்டை வாங்கிக்கிட்டு பிளேன்லேருந்து கீழே குதிச்சிடுறாரு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் டிபி கூப்பரை யாருமே வந்து பார்க்கல. ஏரோஸ்டர்ஸ் டிபி கூப்பர் இப்படி தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சதை வச்சு தான் டிபி கூப்பர் எப்படி இருப்பாருன்னே கண்டுபிடிச்சாங்க. டிபி கூப்பரோட ஃபோட்டோவையும் அந்த ட்ரெய்லரில் நம்ம லோக்கியோட ஃபோட்டோவையும் நீங்கள் கம்பேர் பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் வந்து இருக்கும். நான் ஏன் வந்து லோக்கி தான் டிபி கூப்பர் அப்படின்னு சொல்ல போகிறாங்கன்னு சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் திங் அவரோட லுக்கு அதே மாதிரி வந்து இருக்கும். நம்பர் டூ, ட்ரெய்லரில் இருந்த சீன், ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா பிளேன் வந்து லேண்ட் ஆகிட்டு பேசஞ்சர்ஸ் எல்லோரும் இறக்கிட்டு அந்த கவர்மெண்ட் அங்கே போலீஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்டருந்து காசை வாங்கிட்டு மறுபடியும் பிளேன் பறக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம லோக்கி ஏரோஸ்டர் கிட்ட பேராஷூட் மாதிரி ஒன்று வாங்கிட்டு அந்த காசு எடுத்துட்டு பிளேன்லேருந்து குதிச்சிடுறாரு. ஸோ அவர் வந்து குதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஹைம்டால் கிட்ட பேசுகிற மாதிரி, பிரதர் நான் குதிக்கும் போது ரெடியாரு கரெக்டாக என்னை பிடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு தான் குதிக்கிறாரு. லோக்கி சொன்ன மாதிரியே லோக்கி கரெக்டாக குதிச்ச உடனே அந்த பைஃப்ராஸ்ட் வந்து நம்ம லோக்கியே எடுத்துன்னு போயிடுது. ஸோ அப்போ நம்ம லோக்கி கிட்ட இருந்த கொஞ்சம் காசு அப்படியே வானத்தில் பறக்குது. ஸோ நீங்கள் வேணா இப்படி யோசிச்சு பாருங்களேன், நம்ம லோக்கி தான் டிபி கூப்பர். நம்ம லோக்கி 1970 டைம் ட்ராவல் பண்ணி போய் அங்கே ஒரு பிளேன் ஹைஜாக் பண்ணி $200,000 வாங்கிக்கிட்டு பிளேன் பறக்கும் போது ரெண்டு பேராஷூட்டையும் வாங்கிக்கிட்டு பிளேன்லேருந்து குதிச்சிடுறாரு. அப்போ வந்து பைஃப்ராஸ்ட் வந்து அவரே எடுத்துன்னு போயிடுது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம லோக்கியே யாருமே பார்க்கல. உலகத்தோட பார்வையிலேருந்து நம்ம லோக்கி தான் டிபி கூப்பர். டிபி கூப்பரை யாருமே பார்க்கல. இந்த உலகத்தில் நடந்த ஒன் ஆஃப் த மோஸ்ட் மிஸ்டீரியஸ் இன்சிடெண்ட்டை நம்ம லோக்கி தான் பண்ணாரு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? வேற லெவலில் தாறு மாறாக இருக்கும். ஸோ நம்ம பைஃப்ராஸ்ட் வந்து நம்ம லோக்கியை எடுத்துகிட்டு போயிட்டு போகிறேன்னு லோக்கி அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் போடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சீன் வருது. அந்த சீனில் நம்ம லோக்கி நின்றுன்னு இருக்காரு. நம்ம லோக்கி ஒரு கேங் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நம்ம லோக்கிக்கு பின்னாடி லோக்கியோட அடியாளுங்க மாதிரி சில பேர் நின்றுன்னு இருக்காங்க. நம்ம லோக்கி யாரையோ பார்த்து கமான் இதுக்கு மேலே நீ என்ன எதிர்பார்க்குற அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம லோக்கியோட ஆளுங்களே நம்ம லோக்கியோட கழுத்தில் கத்தி வைக்கிறாங்க. நம்ம லோக்கி துரோகி அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாரு. அப்படியே ட்ரெய்லரை முடிக்கிறாங்க. ஷவல் தாங்க, இதுக்கு மேலே ஒரு ட்ரெய்லரில் நீங்களும் என்ன எதிர்பார்க்குறீங்க? ட்ரெய்லரே வந்து தாறுமாறாக கொடுத்துட்டாங்க. ஸோ லோக்கி சீரிஸ் வந்த உடனே நம்ம சேனலில் ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், அப்லோட் பண்ணுறோம், தெரிவிக்க விடுறோம். ஷவல் தாங்க, இந்த வீடியோ நம்ம புது சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டைம் இருந்தால் போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க.